வீக்லி த்ரீ டைம் ஏர் வாஷ் பண்றோம் ப்ரோ. வீக்லி த்ரீ டைம் வாரத்துல மூணு நாள் ஓகே ஆயில் அப்ளை பண்ணி கம்பல்சரி. ஆயில் அப்ளைனா இப்ப நான் செக்கில் ஆட்டினது இப்பெல்லாம் சொல்லலாம் அப்படியா? அதை வந்து வீட்டில் போயிட்டு கருவேப்பிள்ளையும் உளுந்தையும் எட்டா கடாயில் போட்டு வறுத்துட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு ஊற வச்சிடும். கருவேப்பிள்ளை உளுந்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி, அதாவது முதல்ல வறுத்துட்டு அரைப்பீங்க இல்லையா? இப்போலாம் வறுத்துட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அந்த மரச்சக்கு எண்ணெயில் போட்டு ஊற வச்சுருங்க. அப்புறம் நான் எப்போ யூஸ் பண்ணும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வேலையை ஒர்க் பண்ணும்போது வாஷ் பண்ணிவிட்டு கிளம்புறேன். இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த எண்ணெய் தடவுறோம் அப்படின்றீங்களே, இப்போ நார்மலாக வந்துட்டு சொல்லுவாங்க குளிச்சுட்டு எண்ணெய் வைக்கணும் அப்படின்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு படுக்கும்போது எண்ணெய் வச்சுட்டு காலையில் குளிப்பாங்க இல்லையா? நீங்கள் எப்படி நைட்டு வைக்கலாம் பட் எனக்கு செட் ஆகலாது, உடம்பு வந்து கோல்டு உடம்பு. நான் வச்சு ட்ரை பண்ணேன் பட் எனக்கு வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி உடம்பு சரியாக மாதிரி, அதனால் நான் நைட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை. பகலில் எழுந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸு ஊற வச்சுட்டு குளிப்பேன். இப்போ காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிப்பு வச்சுக்கீங்களா? இல்லை எயிட் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் எழுந்து எழுந்தவொடனே அப்ளை பண்ணிடுவீங்க? ஆமாம், எழுந்தவொடனே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி வாஷ் பண்ணுவீங்க? லைக் என்ன போட்டு வாஷ் இல்லை குளிக்க முடியும். இப்போ வந்து ஷாம்பு யூஸ் பண்ணீங்களா இல்லை சியக்கா? இல்லை நார்மல் ஷாம்பு தான் சியக்கா யூஸ் பண்ணேன் பட் முடி வந்து ப்ரௌன் அடிச்சுது, ஸோ அதனால் ஷாம்பு யூஸ் பண்ணேன். அதனால் ஷாம்புவே பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ ஷாம்பு போட்டால் நிறைய பேர் முடி கொட்டைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது ஐடியா? அதெல்லாம் எனக்கு கொட்டலை அவ்வளோ ஹேர்ஃபால் இருக்குது, ஓவராக அவ்வளோவா சொல்லிக்கிற அளவுலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு மீடியமாக தான் இருக்குது. ஷாம்பு அப்படியே அப்ளை பண்ண மாட்டோம், லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி. ஓகே, அந்த நிறைய மட்டும் எடுத்து. ஆனால் இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா இந்த முடிக்கு எவ்வளோ செலவாகிடும் ஒரு மாதத்துக்கு? ஆயில் செலவு மட்டும்தான், ஆயில் செலவு ஒரு மாதத்துக்கு 1.5 லிட்டர் ஆகிடும். 1.5 லிட்டர் ஆகிடும் ஆயில், 1.5 லிட்டர் ஆயில் மட்டுமே ஆயில் செலவு. 1.5 லிட்டர்னால் ஒரு 400 வரும், ஒரு 400 ரூபா. அப்புறம் ஷாம்பு வந்துட்டு ஒரு ரெண்டு பாட்டில் யூஸ் ஆகுமா? ஆமாம், அது ஒரு 200 வரும். அதுதான் ஒரு 600 ரூபா 500 ரூபாயில் வந்துட்டு இந்த முடியை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிதான் இல்லையா? வேறு எதாவது ஸ்பெஷலாக இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? என்ன லைக் என்ன சீரம்னா என்ன மாதிரி? இந்த அது வந்து முடி ஸ்டிக் அடிக்குது, முடி வந்து ஓவராக ரஃப்பாக இருந்தது. எங்கள் பக்கத்தில் இருக்க அக்கா வந்து சீரம் யூஸ் பண்ணுறா, கொஞ்சம் ஓவர் ரஃப்பாக இருக்கும் முடி, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னாங்க. யூஸ் பண்ணால் நல்லா தான் ரிசல்ட் கொடுத்துது. சரி, அது நீங்கள் தொட்டு பாருங்க, நல்லா சாஃப்டாக தான் பார்க்கவும் அப்படி. ஆமாம், சாஃப்டாக தான் இருக்குது. லைக் சீரம் வந்துட்டு இப்போ எத்தனை நாளுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அது என்ன கணக்கு? அது வந்து நான் குளிச்சுட்டு வந்து ஃபுல்லாக ஏர் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். அதாவது வாரத்தில் மூணு நாள் தலை குளிப்பீங்க, குளிச்சுட்டு வந்த உடனே இந்த வேலையா இல்லை டெய்லியா சீரம் மட்டும்? டெய்லியெலாம் இல்லை, அந்த மூணு நாள் தான். இப்போ நார்மலாக யாராவது வந்துட்டு கலைப்பாங்கல்ல, இந்த தேன் கூட்டு தலையன் குருவி கூட்டு இப்படிலாம் கலைப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க? வெளியிலேருந்து யாராவது கலைப்பாங்க? வெளியும் நம்ம போயிட்டு வர பின்னாடி தான் பேசுவாங்க, அது நம்ம முன்னாடி யாரும் பேசுறது இல்லை. யாராவது வந்துட்டு உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா இது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு? நிறையா பேர் கேட்டிருக்கேன், பார்க்குறவங்களாம் கேட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், ஆயிலுக்கே எப்படி வளருதான்னு கேட்குறாங்க நிறைய பேர். இல்லை இப்போ நார்மலாக இப்போ நான் கேட்குறேன், இப்போ காலையில் எழுந்துச்சி உங்க முடிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில் நான் வந்து